அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கடக ராசி ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 4.5 மாத காலம், 140 நாட்கள், 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சனி பகவான் வந்து கடக்கப் போகிறார். இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெலாம் வரமாட்டார். கும்பராசியிலேயே குருபகானுடைய புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி செல்வார். ராசி கட்டத்தில் கும்பராசியில் சனி, நவாம்ச கட்டத்தில் ரிஷபம், மேஷம், மீனவரை வந்துட்டு முன்னோக்கி செல்வார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை. வக்கர சனிபகான் மூலம் ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 Studio யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு வருட கிரகங்களான கேது பகவான் வந்து 3வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். பாக்கியத்திலே சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அஷ்டமத்திலே சனி பகவான் மே மாதம் 1ஆம் தேதி முதல் உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்திலே குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். கடக ராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனிபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி நடக்கிறது. எதிர்வரக்கூடிய இந்த ஒரு 4.5 மாத காலம் பெரியளவு உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும். கடந்த ஓராண்டு காலமாக சனிபகவான் பார்வையில் குரு அமர்ந்திருந்தார். அது வந்து பார்த்திங்கன்னா பிரமகத்தி தோஷம். கடக ராசிக்கு பாக்கிய அதிபதி சனிபகவான் பார்வையில் இருக்கும்போது தொழிலும் சரி, வேலையும் சரி, வருமானமும் சரி, எல்லாமே ஒரு தொந்தரவில் சங்கடங்களில் போய் கொண்டிருந்தது. அந்த சங்கடங்கள்லாம் மெல்ல மெல்ல கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு குறைந்து கொண்டு வருவதை, சங்கடங்கள் தீர்வதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம். அஷ்டமத்திலே சனிபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பாக்கியாதிபதி குருபகான் நட்சத்திரத்திலே பின்னோக்கி வருகிறார். அப்போ வந்து கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு சகல பாக்கியங்கள் வரப்போகிறது. பழைய பாக்கி கடன் இருந்துச்சுன்னா கடனை எல்லாம் கட்டலாம். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். அஷ்டமச்சனியின் பாதிப்புகள், சங்கடங்கள் வந்து உங்களுக்கு குறைகிறது. தடைப்பட்டு கொண்டிருந்த, தாமதப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர், ஆரோக்கிய தொந்தரவுகள் இனிமேல் வந்து குறையப் போகிறது. உறவினர்கள் வழியில், நண்பர்கள் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் குறையும். காதலர்கள், நண்பர்கள், உறவினர்கள், கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து சனிபகவன் வந்து பின்னோக்கி வரும்போது கடகராசிக்கு 7வது வீட்டிலே கலத்தர ஸ்தானத்திலே கலத்தரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவது போல் கம்யூனிகேஷன் தொடர்பு, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் சரி, உங்களை சந்திக்க வரக்கூடிய நபராக இருந்தால் சரி, நல்ல ஆதரவு உண்டு. கடகராசிக்கு பாக்கியத்திலே ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் சனிபகவான் நட்சத்திரத்திலே ராகுபகவான் சஞ்சாரம் செய்யும்போது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில், தொலை தொடர்புகள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, மீடியா, யூடியூப்பு, இப்படி வந்து வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணக்கூடியவர்கள் ஆனி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு சகல பாக்கியங்களை கொடுக்கப் போகிறார். தொலை தொடர்புகள் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள்லாம் தேடி வரப்போகிறது. சனிபகவான் பார்வையில் தொழில் மந்தம், வேலை மந்தம், தொழில் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை,
அப்படின்னு இருந்த நிலை ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கும். இனிமேல் வந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபமேன்மை உண்டு. தொழில் வேலைகள் மூலம் போட்டி பொறாமல் பகை எதிர்ப்புகள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 140 நாட்கள் குறையும். எதிர் வரக்கூடிய 140 நாட்கள் 4.5 மாத காலம் கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த தாமதப்பட்டு கொண்டிருந்த வயதானவர்களுக்கு கூட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட் ஆகும். இந்த 140 நாட்களை கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஆயில்ய நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 9வதாக இடம்பெறக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். புத பகவானுடைய முதல் நட்சத்திரம். கடகராசியில் 3வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. இந்த ஆயில்ய நட்சத்திரம் குறையுள்ள நட்சத்திரம், அதாவது மாமியாருக்கு ஆகாது என்று சொல்லப்பட்டுள்ளது. மாமியாருக்கு ஆகுது ஆகலையோ இவர்களே வந்து குதர்க்கவாதிகளாக குறும்புத்தனம் கொண்டவர்களாக இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு திருமணத்தை பெரும்பாலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை தாமதப்படுத்தி விடுகிறார்கள். அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு, ஏன்னா புதனே நட்சத்திர அதிபதியாக இருக்கும்போது பெரிய புத்திசாலி என்று உங்களுக்கு நினப்பு. நாம் தான் உலகிலேயே முதல் புத்திசாலி, நம்மளை விட எல்லோருமே முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு மமோதையின் மூலமாக நீங்களே உங்கள் நட்சத்திரத்தை குறையுள்ள நட்சத்திரமாக மாற்றி விடுகிறீர்கள். நட்சத்திர அதிதேவதை ஆதிசேஷன். நட்சத்திர கணம் வந்து ராசச கணம். 27 நட்சத்திரங்களில் 9 நட்சத்திரம் வந்து 9 நட்சத்திரம் ராசச கணம். இவர்கள் வந்து பெரும்பாலும் தேவைப்பட்டால் கோயிலுக்கு போவாங்க, தேவையில்லைன்னா சாமியை கும்பிட மாட்டாங்க. ஒரு தடவை மனுஷ கணம் போல் செயல்படுவாங்க, ஒரு தடவை தேவகணம் போல் செயல்படுவாங்க, முழுமையாக ராசசனை போல் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திர விலங்கு வந்து ஆண் பூனை. பூனை வந்து தந்திரம் பண்ணி எலியாக பிடிக்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் பூனை போல் தந்திரசாலிகள். மதில் மேல் உக்காந்துட்டு இந்த பக்கம் தாவுவாங்க, இந்த பக்கம் தாவுவாங்க, எந்த பக்கம் வேண்டுமானாலும் இவர்களுக்கு சௌரியப்பட்டுச்சுன்னா தாவி குதிக்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை புதனும் சந்திரனும் இயக்குகிறது. அதி புத்திசாலிகள், வேகமான செயல்திறன் கொண்டவர்கள், அம்மா மீது அதிக பாசம் கொண்டவர்கள், மூத்த அக்கா தம்பி தங்கை உடன்பிறப்புகள் இவர்களுக்கு உண்டு. முன் கோபியாக இருப்பார்கள், கொஞ்சம் கோபம் இவர்களுக்கு உண்டு. தன்னலம் பிடிவாதம் கொண்டவர்களாக இருப்பார்கள். யார் எதை சொன்னாலும் இவர்களை வந்து மாற்றவே முடியாது. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு அதி புத்திசாலித்தனத்துடன் குதர்க்கவாதிகளாக குறும்புத்தனம் கொண்டவர்களாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். திருமண வயதில் வரன் பார்க்கும்போது எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருக்கும். இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பிடித்த மாதிரியே வரன் வேண்டும் அப்படின்னு வரன் தேடுவதனால் 40, 45, 50, 55 ஏன் திருமணமே ஆகாமல் போனவர்கள் கூட ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை காண முடிகிறது. இளம் வயது முதலேயே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பாத்தியம் உண்டு. படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கும். உயர்ந்த இடத்தில் 100 பேர் 200 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில் இவர்கள் வந்து முதலாளியாக உயரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. கலைத்துறையில், சினிமா துறையில் நடிகர் நடிகைகள், பாடலாசிரியர்கள், அறிவால் புத்திசாலித்தனத்தால் செயல்படக்கூடியவர்கள் உண்டு. கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு உபஜெயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்திலே குருபகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு குரு பலன் உண்டு.
உங்கள் தொழில் வேலையில் நல்ல லாபங்கள் பெருமளவு சம்பாதிக்கலாம். எதிர்வரக்கூடிய இந்த 4.5 மாத காலம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த சான்ஸை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் முருக மரத்தில் ஏறின வேதாளம் போல் நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோரிடம் கோவிச்சிக்கிட்டு இந்த நல்ல நேரத்தை தவற விட்டு விடாதீங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். கம்யூனிகேஷன் தொடர்பு சந்திக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், உங்களை சந்திக்க வரக்கூடிய நபர்கள் எல்லோரிடமும் நல்ல அந்நியோன்யம் மேம்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். சனி வந்து மீண்டும் 7ஆம் வீட்டிற்கு வருவது போல் கடக ராசி என்பவர்களுக்கு கஷ்டங்கள் குறைகிறது. அஷ்டமச்சனியின் சங்கடங்கள் குறைகிறது. ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு குரு பலன் இருக்கிறது. கோடி தோஷம் நிவர்த்தியாகும். லாபங்கள் சம்பாதிக்க வேண்டுமென்றால் நல்ல வேலை கிடைக்கணும், தொழில் வந்து நன்றாக போகணும். இனிமேல் வந்து கடகராசி ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வேலை நன்றாக இருக்கும், நல்ல லாபங்கள் சம்பாதித்து விடலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 Studio யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.